ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். என்னென்னா, ரிவர்ஸ் ப்ரிண்டிங் அண்ட் சர்ஃபேஸ் ப்ரிண்டிங். ஓகேவா? அதாவது சர்ஃபேஸ் ப்ரிண்டிங் வித் ரிவர்ஸ் ப்ரிண்டிங், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி, ப்ரிண்டிங்கில் வந்து ரெண்டு மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து சர்ஃபேஸ் ப்ரிண்டிங், இன்னொன்று ரிவர்ஸ் ப்ரிண்டிங். ஓகேவா? இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார், அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சர்ஃபேஸ் ப்ரிண்டிங் பார்த்துறோம். சர்ஃபேஸ் ப்ரிண்டிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பிளாஸ்டிக் டப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டுக்கு மேலே அப்படியே டேரெக்டாக ப்ரிண்ட் பண்ணுறது சர்ஃபேஸ் ப்ரிண்டிங். ஒரு சர்ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிள் ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஒரு பேப்பரோ ஒரு மெட்டலோ, அது மேலே வந்து டேரெக்டாக ப்ரிண்ட் பண்ணுறது தான் சர்ஃபேஸ் ப்ரிண்டிங். உங்களுக்கு புரியணுங்கிறது தான், இங்கே ஒரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேப்பர் மேலே ஒரு இங்கு தண்ண லீஃபை வச்சு காட்டுறேன். அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்கு? ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அது மேலே ஒரு இங்கை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறோம், அது அந்த இம்ப்ரெஷனில் வந்து அந்த இங்கு வருது. இதுதான் வந்து சர்ஃபேஸ் ப்ரிண்டிங். ஓகேவா? இது வந்து ப்ரிண்டிங் கான்செப்டில் வந்து இந்த சீக்வன்ஸை வச்சு தான் அதை முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஆர்டர் நமக்கு வருது, அதோட இங்கு சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது ஆர்டர் வைக்கிறோம் தெரியுமா இங்கு மேனேஜரில், அந்த ஆர்டரை வச்சு தான் அது வந்து சர்ஃபேஸாக ரிவர்ஸாங்கிறத அவங்க வந்து டிவைட் பண்ணுறது. ஆக்சுவலாக ஒரு ஆர்ட் ஒர்க்கில் வந்து அது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த சைடு ஒரு சார்ட் காட்டியிருக்கேன்னா, இப்போ இது வந்து சர்ஃபேஸ் ப்ரிண்டிங்னா எப்போவுமே ஒரு சர்ஃபேஸ், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு அதில் வந்து ஒயிட்டு தான் ப்ரிண்ட் ஆகும், அதுக்கு மேலே ஒரு பிஎம்எஸ், அதுக்கு மேலே வந்து சிஎம்ஐகே. இந்த சிஎம்ஐகே கூட ஆர்டர்ஸ் இருக்குது, அது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரிண்ட் இருக்குது, அதே மாதிரி மாறும். அதுக்காக இந்த ஆர்டர் சீக்வன்ஸ் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒயிட்டில் ஆரம்பித்து ஒரு பேண்ட் டவுன், அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் கலர், இப்படி தான் வந்து ப்ரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்த சைடு ஒன்று போடுற ப்ரெஷ்ஷில் வந்து ஒரு ப்ரெஷ் எடுக்கிறோம், பெயிண்ட் தொடுறோம், மேலே வந்து பேப்பரில் அடிக்கிறோம், அதெல்லாமே சர்ஃபேஸ் ப்ரிண்டிங் தான், கான்செப்ட் தான். இது மேக்ஸிமம் எது எது யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பிளாஸ்டிக் டப்ஸு நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கும், அதை நம்ம சொரண்டனா ஒயிட் கலர் ஆகும் ப்ரிண்ட்டு போய், அது எல்லாமே சர்ஃபேஸ் ப்ரிண்டிங் தான். மோஸ்ட்லி இந்த டப்பு அந்த லேபிள்ஸ், சில லேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹேண்ட் வாஷ்லாம் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் இந்த ஹேண்ட் வாஷோட ப்ரிண்டிங்கை இப்படி சொரண்டிங்கன்னா ஒயிட் கலர் ஆகும், அதெல்லாம் சர்ஃபேஸ் ப்ரிண்டிங். அது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகும், லைஃப் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? டைரெக்டாக ப்ரிண்ட் ஆனாலும் உங்கள் லைஃப் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் இதாகும். உங்களுக்கு லைவாக ஒரு ஜாப் காட்டுறேன், அதாவது ஒரு இதை காட்டுறேன் ப்ரிண்ட் ஆனதை. இது எங்கள் வீட்டில் ஒரு பொருள் தான். இப்போ பார்த்திங்க, இதான் சர்ஃபேஸ் ப்ரிண்டிங். ஆக்சுவலாக இது ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒயிட் கலர் பிளாஸ்டிக் மேலே ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது நாளாக உங்களுக்கு சர்ஃபேஸ் ப்ரிண்டிங் எது ப்ரொடக்ஷன் இல்லாதனால உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் சர்ஃபேஸ் ப்ரிண்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ப்ரிண்டிங். ரிவர்ஸ் ப்ரிண்டிங் வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் லேபிள்ஸில் தான். இப்போ ஒரு லேபிள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஒரு ப்ராடக்ட் மேலே ஒட்ட போகிறாங்கன்னா அதில் ரிவர்ஸ் ப்ரிண்டிங் தான் பண்ணிப்பாங்க. என்ன ரீசன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது, உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால ஈஸியாக தெரியும் உள்ளேருந்து பார்க்குறப்ப, அதனால் அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருப்பாருங்க, இந்தமாரி லேபிள்ஸ்க்கெலாம் இது சீக்வன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் கலர் ப்ரிண்ட் ஆகும், அதுக்கு மேலே பிஎம்எஸ், ஃபைனலாக தான் ஒயிட்டு ப்ரிண்ட் ஆகும், அப்படியே தலையில் வரும் அந்த கலர் சீக்வன்ஸ் ஆர்டர். இது மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்ட், அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இல்லை கிளியர் பிளாஸ்டிக் அந்தமாரி இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னு தெரியும், இந்த லேபிள்ஸ் உங்கள் சைடில் வச்சு காட்டுங்க பாருங்கள், இந்த இருக்குல்ல. இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரிவர்ஸ் ப்ரிண்டிங் பண்ணது தான். லேபிள் வந்து மேலே ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உள்ளேருந்து ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த லேபிள் நீங்கள் இந்தமாரி ஷாம்பு பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சில பிராண்ட்ஸு பிராண்டட் ஷாம்பு பாட்டிலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இல்லை அந்த ஆயில் கூட ஒரு பிராண்ட் இருக்குது, பிராண்ட் மென்ஷன் பண்ண வேணாம், அது ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் மேலே வச்சு சுரண்டி பார்த்தீங்கன்னா மேலே இங்க் இருக்காது, ஏன்னா உள்ளே இருக்கும் இங்க், தலைகீழே இருக்கும். இதனால் இது எதுக்கு ரிவர்ஸ் ப்ரிண்டிங் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும் எடுத்துக்காட்டும், ப்ளஸ் வந்து இந்த ப்ரிண்டிங் வந்து லைஃப் அதிகம், ரொம்ப நாள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இது ப்ரிண்டிங் வந்து இதாகாது. ஓகேவா?
கம்பேரிசன் சர்ஃபேஸ் பிரிண்டிங் இஸ் மோர் காமன் ஃபார் ஒபேக் மெட்டீரியல் வேர் இஸ் த இங்க் அப்ளை டைரக்ட்லி விசிபிள் சைடு. அதாவது ஒபேக் மெட்டீரியல்னாவே ஒரு ஒயிட் மெட்டீரியல் இல்லை ஏதாவது கலர் மெட்டீரியல் டைரெக்டாக ஒரு கலராக இருக்குல்ல டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் அதான் ஒபேக் மெட்டீரியல், அதில் டைரெக்டாக போகிறது தான் சர்ஃபேஸ் பிரிண்டிங். ரிவர்ஸ் பிரிண்டிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆர் டிரான்ஸ்க்ளூட் மெட்டீரியல்ஸ் வேர் ப்ரொடக்டிங் பிரிண்டிங் இமேஜ் எஸ்டான். இதுதான் வந்து ரிவர்ஸ் பிரிண்டிங். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், சர்ஃபேஸ் பிரிண்டிங்னா என்ன, ரிவர்ஸ் பிரிண்டிங்னா என்னென்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் அப்ரோ. தேங்க்யூ.